ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்ன பார்க்க போறோம்னா, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு அசத்தலான ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்கன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் உயர்த்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்குங்க. தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை காலத்தின் போது தமிழக அரசால் முன்பணம் வழங்கப்பட்டு வருதுங்க. இன்றைய சட்டசபையில் தமிழக முதல்வர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயை உயர்த்தப்படும் அறிவித்திருக்காருங்க. மேலும் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் முன்பணம் 2,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபாயை உயர்த்தப்படும் அறிவிச்சிருக்காருங்க. இந்த அறிவிப்பு தொடர்பான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்காருங்க. இதன் மூலம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என சுமார் 3 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள். தமிழக அரசின் இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு தற்போது வழங்கப்படும் பண்டிகை முன்பணம் ₹5,000லிருந்து 10,000ஆக உயர்த்தி வழங்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்வூதியாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் பண்டிகை முன்பணம் 2,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சோ, தமிழக அரசுடைய இந்த அறிவிப்பு குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.